மாணவர்கள் 1000 பேர் கவர்னர் இக்பால் சிங் முன்னிலையில் உடல் தானம் செய்ய உறுதியளித்தனர். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் 1000 பேர் உடல் உறுப்பு தானம் செய்து அதற்கான படிவத்தில் கையெழுத்திட்டு துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் வழங்கினார்கள். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைந்து கிரெதியாஸ் என்ற சமூக சேவை அமைப்பை துவக்கியுள்ளனர். இதன் மூலம் பல்வேறு சேவைகளை செய்து வந்த மாணவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்யும் முகாமை ஜிப்மர் மருத்துவமனையில் நடத்தினார்கள். முகாமை துவக்கி வைத்த துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் 1000 மாணவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கான உறுதிமொழி படிவத்தை அளித்தனர். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார், கிரெதியாஸ் அமைப்பின் தலைவர் தாஸ் அந்தோணி மற்றும் பலர் பங்கேற்றனர். On the waiting list. In the events, after my brain death, I swear, I do it. Raise your hands and say, I swear, I do it. I donate my organs to my fellow beings. முன்னதாக கல்லூரி மாணவர்கள் உடல் தானத்தை வலியுறுத்தி மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்தை நடத்தினார்கள். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மருதாணி இடும் போட்டியில் 100 மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுவை மாநில ஓவியர் மன்றமும் ஓவிய பள்ளியும் இணைந்து ரயில் நிலையம் எதிரில் உள்ள சேக்ரட் ஆர்ட் பெண்கள் பள்ளியில் மருதாணி இடும் போட்டியை நடத்தின. வரைவதற்கான மருதாணியை அவரவர்களே கொண்டு வந்தனர். வரைவதற்காக அவரவர் அழைத்து வந்த துணையின் உள்ளங்கை, விரல்கள், மணிக்கட்டு ஆகிய பகுதிகளில் பலவித பூக்கள், அன்னம், கிளி, கோலம் என சிலவற்றை வரைந்தனர். தனியாக வந்தவர்கள் தங்களது இன்னொரு கையில் மருதாணியை வரைந்தனர். இதற்கு வில்லிசை வேந்தர் பட்டாபிராமன் விழாவுக்கு தலைமை தாங்கி சங்க இலக்கியங்களில் மருதாணி இடம்பெற்ற பகுதிகளை விளக்கினார். சமூக நல வாரிய தலைவி ரேவதி பர்குணம் நோக்கு உரை ஆற்றிட ஓவியர் மன்ற தலைவர் கலைமாமணி இபேர் விதிகளை விளக்கி கூறினார். புரவலர் சாந்தி சிமோன் முன்னிலை வகித்தார். சமூக நலத்துறை அமைச்சரின் மனைவி ஓவியர் மாலதி ராஜவேலு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மகளிர் முன்னேற்றத்தில் கலைகளின் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் செல்வம் எமில் தலைமையில் ஓவியர்கள் முருகையன், வரதராஜ், கௌதம், சுகுணா, சங்கரி, சேவியர் ஆகியோர் செய்திருந்தனர்.